एकैश्वर्येस्थितोऽपि प्रणतबहुबले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सः तामसीं वृत्तिमीशः चरणान्तनिवेशितां प्रियायाः सरसां पश्य वयस्य रागरेखां प्रथमामिव पल्लवप्रसूतिं हरदग्धस्य मनोभवद्रुमस्य இந்த ஸ்லோகத்தோட முடித்தோம். மாளவிகா அவனுடைய காலுக்கு வந்து பகுலாவளிக்கா பூச்சு போட்டுருக்கா, அலங்காரம் பண்ணின்னு இருக்கா. அலங்காரம் பண்ணினத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு பட்டு போன மரத்தில் வந்து பூ பூத்தா எப்படி இருக்குமோ அது போல மன்மதன் சிவனால எரிக்கப்பட்ட மன்மதன்ங்கிற ஒரு மரத்தில் வந்து முதல் பூ பூத்ததுன்னா எப்படி இருக்குமோ. ஸோ இந்த ஒரு இவளை நேர பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ராஜாக்கு வந்திருக்கு இப்போ. அதனால அவளை பார்த்த உடனே மனசுல வந்து தனக்கு ஒரு ஒரு ஆசைங்கிறது உண்டாகிறது. அந்த பல்லவ பிரசூதி மாதிரி அவருடைய மனசுலயும் அந்த ஆசை உண்டாகிறது இந்த காலை பார்க்கறச்சே அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி சொல்லிக்கிறார் அவர் மனசுல. விதூஷகா விதூஷகா சரண அனுரூப அனுரூபக தத்ர பவத்யா அதிகார உபக்ஷிப்தா. சரண அனுரூபா, காலுக்கு ஒப்பதான் ஒரு ஒரு பொறுப்பு அவளுக்கு விட்டுருக்கா. சரி, ஒரு தகுதி இருக்கணுமோ இல்லையோ. இவ கால் அவ்வளோ அழகா இருக்கு, விதூஷகனே பார்த்து சொல்றான். கால் அவ்வளோ அழகா இருக்கிறதுனால இந்த காலுக்கு ஏத்த மாதிரி தான் சரண அனுரூபா தத்ர பவத்யா தாரிண்யா தாரிணியினால் ஒரு அதிகாரா நியோகா ஒரு வேலையானது உபக்ஷிப்தா கொடுக்கப்பட்டது. அவளை வந்து அவளுடைய காலுக்கு உகந்ததான ஒரு வேலையில தான் அவளை விட்டுருக்கா. ராஜா சம்யக் ஆஹ பவான், நன்னா சொன்ன நீ அப்படின்னு அது வர்ணிக்கிறார். நவ அது ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறது, நவ கிசலய ராகேன, நவ கிசலய ராகேன அக்ரபாதேன பாலா ஸ்புரித நகருச்சா துவௌ ஹந்தும் அர்ஹத்யனேன அகுசுமிதம் அசோகம் தோஹத அபேக்ஷையா வா பிரணமித சிரசம் வா காந்தம் ஆர்த்ரா அபராதம். காந்தம் ஆர்த்ரா அபராதம், இது வந்து எக்ஸ்பிளேஷன் கேட்போம் இந்த ஸ்லோகம். நவகிசலய ராகேண அக்ரபாதேன பாலா, இவ இப்போ வந்து அவளுடைய கால் அவ்வளவு அழகா இருக்கு, எது போலன்னா புதுசா இருக்கக்கூடிய ஒரு கிசலயம், மொட்டு ஒரு புஷ்பம் அல்லது தளிர், இது போல இருக்கக்கூடிய அவளுடைய காலானது இந்த குழந்தனுடைய காலு. ஸ்புரித நகருச்சா, அதுவும் அந்த நகத்தினுடைய ஒரு காந்தியோட அது வந்து பிரகாசமா இருக்கக்கூடிய அவளுடைய அக்ரபாதம் கால், ஏன்னா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கா போடுறதுக்கு, அதனால அக்ரபாதம்ங்கிறத மாத்திரம் அவர் டிஸ்கிரைப் பண்றார். ஃபர்ஸ்டும் அதே மாதிரிதான் சொன்னார் இல்லையா, சரணாந்த நிவேசிதாம்னுட்டு காலினுடைய முன்பகுதியில போட்டது அப்படின்னு. ஸோ இஸ் மெயின்டைனிங் தட், ஏன்னா அதுக்குள்ள ஃபுல்லா பின்னாடி வர முடியாது இல்லையோ, அந்த ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும் அங்க. நவ கிசலய ராகேன ஸ்புரித நகருச்சா அக்ரபாதேன, மூணு எல்லாமே அந்த அக்ரபாதேனங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் இங்க, அனேன அக்ரபாதேன சரியா, அதனால திருத்தியா விபக்தியில இருக்கு எல்லாமே. ஸோ நவ புதுசா இருக்கக்கூடிய ஒரு தளிரனுடைய சிவப்பு கலர் வர்ணத்தை கொண்டதும், ஸ்புரித நகருச்சா பிரகாசத்துடன் கூடின ஒரு நகத்தின் காந்தியை கொண்டதும் அப்படி இருக்கும் அனேன அக்ரபாதேன, இந்த அவளுடைய முன்கால்னால துவௌஹந்து அர்ஹதி, ரெண்டுத்து அவ வந்து அடிக்கிறதுக்கு யோக்கியத உடையதாக இருக்கு இந்த கால். பாலா பாதேன ஹந்தும் அர்ஹதி, இந்த பெண் பாலான்னா ரொம்ப குழந்தைன்னு பெண்ணுன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த பெண் ஒரு ஒரு ஸ்னேகத்தை காமிக்கிறதுக்காக பாலா அப்படின்னு. ஸோ பாலா இந்த பெண் அக்ரபாதேன தன்னுடைய முன்கால்னால துவௌஹந்தும் இரண்டு விஷயத்தை இவ வந்து அடிக்கிறதுக்கு யோக்கியத உடையவளாக ஆகிறா அர்ஹதி. எது ரெண்டு விஷயம், ஒன்று பிரகிருதம் என்ன, இந்த குசுமித அசோகம் தோஹத அபேக்ஷையா, தோஹத அபேக்ஷையா தோஹதம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காரணமாக அபேக்ஷான எதிர்பார்க்கிறது. அந்த அசோக மரம் வந்து இப்போ புஷ்பிக்கல, அது புஷ்பம் உண்டாகணும், அதுக்காக இங்க தோஹதத்தை எதிர்பார்க்கறது, தோஹதத்தை எதிர்பார்க்கறதுக்கு அந்த குழந்தையனுடைய கால், அது
சோ ஷீ இஸ் ஃபிட் டு டூ திஸ் ஏன்னா இந்த கால் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அகுசுமிதம் அசோகம் ஹந்தும் அர்ஹதி. அந்த ஹந்தும் அர்ஹதிங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு இப்போ போக போறது, சேர்த்துக்க போறோம் நம்ம ஸ்லோகத்துல. ஸோ முதல் காரணம் என்ன? தோஹத அபேக்ஷையா, தோஹதத்தை எதிர்பார்க்கின்ற காரணத்தினால அகுசுமிதம் புஷ்பிக்காமல் இருக்கக்கூடிய அசோக மரத்தை ஹந்தும் அர்ஹதி. ஹந்தும்னா இங்க வந்து கொல்றதுன்னு எடுத்துக்காதீங்கோ, அடிக்கிறதுன்னு எடுத்துக்கணும். தாடையிட்டும் இல்ல உதைக்கிறது இல்லையா. ஸோ ஹந்தும் அர்ஹதி, அடிப்பதற்கு அருகதை உடையதாகவும் இருக்கு. அடுத்தது ஆர்திர அபராதம் பிரணமித சிரசம் காந்தம் வா துவௌ ஹந்தும் அர்ஹதி. ஸோ அந்த துவௌ ஹந்தும் அர்ஹதியை கடைசியில போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நடுவுல கிளாஸ் மாதிரி போட்டுருணும், உங்களுக்கு அன்வயம் போடுறச்சே சரியா. ஸோ பிரணமித சிரசம் ஆர்திர அப்படி காட் ரெட் ஹேண்டட். ஆர்திர அபராதம்னா ஈரம்னு ஆர்திரம், அபராதம் காயலன்னு அர்த்தம் சொல்றோமோ இல்லையோ, அதனால காட் ரெட். அந்த சமயத்துல எந்த சமயத்துல அபராதத்தை செஞ்சிருக்கானோ அதே சமயத்துல அப்படியே கையும் கடமுமாக பிடிக்கப்பட்ட ஒரு காந்தன் பிலவட் பிரியன். அவன் என்ன பண்றான், கையும் கடமுமா பிடிச்சதுனால அவன் வந்து உடனே காலில் விழறான். விழறிச்சு இவ வந்து வேண்டான்னு சொல்லி உதைக்கிறதுக்கு இவ தயாரா இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு காலா இருக்கு. ஒரு இது வந்து அப்ரகிருதம் உங்களுக்கு, தட் இஸ் நான் கான்டெக்ஸ்டுவல். ஆனா அவருக்கு வந்து அந்த மனப்பான்மையில இருக்கிறதுனால, தன்னை காந்தனும் நினைக்கிறதுனால அக்னிமித்ரன் அதை வந்து சேர்க்கிறார் ரைட்டா. ஸோ ரெண்டு விஷயத்த உதைக்கிறதுக்கு இதுக்கு அருகதை இருக்கு இந்த காலுக்கு. எப்படின்னா ஒன்னு அசோக மரம் தோஹதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அசோக மரத்தை உதைக்கலாம். ரெண்டாவது ஆர்திர அபராதம், அப்பொழுதுதான் ஒரு தவறை செய்த பிரணமித சிரசம் வணங்கிய தலை கொண்ட காந்தன் ஒரு பிலவட். அந்த பிரியனையும் பிரியனையோ அல்லது துவௌ ஹந்தும் இவை இரண்டு பேரையும் ஹந்தும் அடிப்பதற்கு அருகதி. ஸோ ஜென்ரலி புருஷன் வந்து தப்பு பண்ணினான்னா அதுவும் அந்த காந்த நாயிகா நாயக விவகாரங்களில் நாயகன் தவறு பண்ணாலும், நாயிகா தவறு பண்ணா வந்து காலில் விழறதுங்கிறது ஜென்ரலி டிஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. வெறும் கையை கூப்பிட்றது தான், அஞ்சலி கூப்பிட்றது தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ஆனால் நாயகன் வந்து தவறு செஞ்சார்னா காலில் விழறது பல இடங்களில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, பார்த்துருக்கேன். இதில் கூட உண்டு, ராமன் கேட்டுவர் உத்தரராமன் சரித்திரத்தில் அந்திம பிரணாமகான்னுட்டு காலில் வந்து சீதையோட காலில் விழுவர் ராமன். நான் உனக்கு வந்து பெரிய தவறு பண்ணுறேன் அப்படின்னுட்டு அந்த உத்தரராம சரித்திரத்தில் அனுப்பணுமோ இல்லையோ சீத்தையை, அதை அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார், யாரும் இருக்க மாட்டா ஸ்டேஜில், இவர் மாத்திரம் தனியாக இருப்பார், ஆளை அனுப்பிச்சிருப்பார், லக்ஷ்மணனை வந்து தேர் எடுத்துகிட்டு வர சொல்லுன்னுட்டோ. அப்போ அந்த சமயத்தில் அவர் வந்து காலில் விழுவர். அப்போ சீத்தை தூங்கிட்டு இருப்போனா, நல்ல சீன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபூதி, அதனால ஒரு ஒரு ரிஃபார்மிஸ்ட் மாதிரி அவர், ரொம்ப நைஸ் மேன். சரி, நல்ல ஒரு அதாவது காவியமும் அழகா இருக்கும், அதே சமயத்துல வெரி வெரி இன் டச் வித் ஹியூமன் இமோஷன்ஸ், ரொம்ப இது வசத்தியா இருக்கும் அவரோடது. இது பார்ப்போம். நவகிசலைய ராகேன அக்ரபாதேன பாலா, இந்த பெண் மாளவிகா நவகிசலைய ராகேன புதுசாக இருக்கக்கூடிய ஒரு தளிர், அதனுடைய ஒரு வர்ணம், அந்த வர்ணத்துடன் கூடினதும் ஸ்புரித நகருச்சா, அந்த நகத்தினுடைய காந்தியுடன் கூடினதும் ஆன அக்ரபாதேன அந்த கால். ஏன்னா காலால் உதைக்கிறதுங்கிறச்சு அந்த மினிடியில் இட் இஸ் ஜஸ்ட் அ ஷோ, நாட் ஒரு பலார்னு அடிக்கிறச்சே உங்களுக்கு ஹீல் படும். வெரஸ் ஒரு ஒரு சும்மா ஆஸ் அ ஷோ நம்ம பண்ணுறோங்கிறச்சே வெறும்னு முன்காலால் அப்படி பண்ணுறது அவ்வளோதான். அதனால அக்ரபாதேனன்னுட்டு வர்ணிக்கிறார். அக்ரபாதேன இரண்டு விஷயங்களை அவள் அடிக்கிறதுக்கு யோக்கியதை உடையவள். என்னது? தோஹத அபேக்ஷையா, தோஹதம் காரணமாக அகுசுமிதம் புஷ்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய அசோக மரத்தையும் மரத்தையோ அல்லது ஆர்திர அபராதம் பிரணமித சிரசம் காந்தம்பா. இந்த இடத்துல ரெண்டு மூணு அலங்காரம், ஒன்று வந்து நவகிசலைய ராகேணங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா இருக்கு, புதுசாக இருக்கக்கூடிய ஒரு தளிரை போல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றச்சே உபமா அலங்காரம் அங்க. லுப்தோபமாம்போ, ஏன்னா இவா போடலையோ இல்லையோ, அந்த இவாங்கிற உபமா வாச்சகம் இல்லாததுனால லுப்த
ஒன்று குறைச்சலாக இருக்குது இந்த உபமாவில். யூஸ்வலி நாலு பதார்த்தங்கள், நாலு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று எதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோமோ, இன்னொன்று எதோட கம்பேர் பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் உண்டான சாதாரண தர்மம், எந்த ஒரு குவாலிட்டியை வச்சுட்டு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். நாலாவது என்னன்னா உபமா வாச்சக சப்தம்னுட்டு யதா ததா இவ துல்ய இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னா அதுக்கு லுப்தோபமான பேர். இந்த இடத்துல நவகிசலைய ராகேன அக்ரபாதேனு போடுறச்சு, அந்த நவகிசலைய வர்ணம் அப்படிங்கிற சாதாரண தர்மமும் இருக்கு, அக்ரபாதேனுங்கிறவங்களுக்கு விசேஷியம், தட் இஸ் எதை வர்ணிக்கிறோமோ அதுவும் இருக்கு, உபமானமும் இருக்கு. இவங்கிற ஒரு அந்த வாச்சக சப்தம் இல்லாததுனால ருக்தோபமா இங்க. அடுத்தது பிரணமித சிரசம், எதுக்காக அவன் வந்து தலை குனிஞ்சுட்டு இருக்கான் காந்தன், பிரியன் வந்து எதுக்காக தலை குனியறான்னா ஆர்திர அபராதாக, அதனால தலை குனியறான். ஸோ ஆர்திர அபராதத்துவம்ங்கிறது இங்கே காரணமாக போயிடுறது, எதுக்கு தலை குனிஞ்சு இருக்கக்கூடியதுக்கு. அதனால காரணத்தை சொல்லி சொல்கிறதுனால இங்கே காவியலிங்க அலங்காரம். அது ஒரே ஒரு பதத்தை வச்சு நம்ம காரணம் சொன்னோம்னாலே போகிறோம், அது வந்து காவியலிங்கம். இந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து அவ அடிக்கிறா, ஹந்தும் அருகதி ஹனனக்ரியாவோட ரெண்டு சேர்றது. ஒன்று வந்து அசோக மரம், அதுதான் பிரஸ்துதம் நமக்கு, விச் இஸ் த கான்டெக்ஸ்டுவல். அப்பிரஸ்துதம்ங்கிறது நான் கான்டெக்ஸ்டுவலாக சொல்றது காந்தன், ஏன்னா இங்கே காந்தன் எங்கேயுமே கிடையாது இல்லையா. அந்த காந்தன் வந்து நான் கான்டெக்ஸ்ட், கான்டெக்ஸ்ட் வந்து அசோகம். இது ரெண்டுத்தையும் நமக்கு வந்து ஒரே ஒரு கிரியை வந்து சேர்த்து விடுறது ரெண்டுமே, அண்ட் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ்டா இருந்ததுன்னா அதுக்கு தீபக அலங்காரம்னு பேர். தீபக அலங்காரம்ங்கிறது என்னன்னா ஒரு ஒரு இதில் வந்து வீட்டில் ரேழியில் நம்ம வழக்கேற்றி வைக்கிறோம்னா அது வீட்டுக்குள்ளேயும் பிரகாசிக்கிறது, வெளியிலையும் நமக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்கறது. அதுபோல் எதுக்கு ரெலவென்ஸு, வீட்டுக்குள்ளே பிரகாசம் வரணுங்கிறதுக்காக ரெலவென்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வர்ற மனுஷாளுக்கு வழக்கு இருக்கணும் லைட் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போடுறது. ஸோ இட் கான்டெக்ஸ்டில் இருக்கிறதுக்கும் அது வந்து வழக்கு தெரிகிறது, அண்ட் நான் கான்டெக்ஸ்டுவலாக போகிற போக்கில் இவாளுக்கும் அது வந்து வழக்கு எரியற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஐடியாவை வச்சுட்டு வரக்கூடிய அலங்காரம்ங்கிறதுனால தீபக அலங்காரம்னு பேர் அதுக்கு. புரியுறதா? அலங்காரம் படிக்கிறச்சே இன்னும் கிளியர் ஆகிடும், ஜஸ்ட்டு இந்த கான்டெக்ஸ்டில் எது அப்ளிகபிளோ அதை சொல்லிடுறேன். ஸோ அகுசுமிதம் அசோகம் பிரணமித சிரசம் காந்தம் இவா ரெண்டு பேரையும் அடிக்கிறதுங்கிறது வருது அங்கே, அதனால தீபக அலங்காரம். சரியா? நவகிசலைய ராகேண அக்ரபாதேன பாலா ஸ்புரித நகருச்சா துவௌஹந்தும் அருஹத்யனேன அகுசுமிதம் அசோகம் தோஹதாபேக்ஷயா வா பிரணமித சிரசம் வா காந்தம் ஆர்திராபராதம். இங்க நாலாவது பங்கு நாலாவது தண்ணியே சொல்றானே மறைமுகம், அதுக்கு அதுக்கு இப்ப விதூஷகன் வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறான், ஆமா ஆமா நீனும் அடி வாங்க போற பின்னாடின்னு. சரி, அதனால அத வந்து மாமபி ஹந்தும் அருஹதி மாளவிகாங்கிற விஷயம் வந்து எக்ஸ்பிரஸ்டா போயிடுறது அடுத்த சென்டென்ஸ்ல, இல்லைன்னா அது வந்து ஒரு அப்ரஸ்துத பிரசம்சாவா எடுத்துக்கலாம். நான் பின்னாடி தவறு செஞ்சேன்னா நீ என்னை வந்து இது பண்ணலாம், ஏன்னா நான் உனக்கு காந்தனா ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனா இருக்கும். ஆனா அது த ஹோல் கான்வர்சேஷனை வந்து துவனியில விடாத அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு இங்க அடுத்த ரெண்டு இதுல, அப்பதான் உங்களுக்கு வந்து டிராமால ஒரு ஒரு ருச்சி வரும், அழகா இருக்கும் பின்னாடி ரெண்டு லைன்ல. இதே ஐடியா தான் வர போறது. படிங்க. பிரஹரிஷ்யதி தத்ர பவதி இதை வந்து ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். ஒண்ணு வந்து தத்ரபவதி அப்படின்னா மாளவிகா, துவாம் அபி அபராத்தம் நீனும் தவறு பண்ணா ஒன்னையும் இவ அடிப்போ பிரஹரிஷ்யதி அப்படிங்கிறது ஒண்ணு. தத்ரபவதி நீ இத்தனை நேரம் வரைக்கும் தாரிணிய சொல்றதுனால இவளை நீ பர்சியூ பண்றதுனால தாரிணி வந்து உன்னை கட்டாயம் வந்து அடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி விதூஷகன் சொல்றான். ரெண்டு விதமாகவும் அதை எடுத்துக்கலாம், ஒரு உள்குத்தல்.
கண்டிப்பா நீ வாங்க போற. துவாம் அபராத்தம், தவறு செஞ்சவனான உன்னை தத்ர பவதி ஐதர் மாளவிகா இல்ல தாரிணி பிரஹரிஷ்யதி. இதை வந்து ராஜா ஆனா எப்படி எடுத்துக்கிறாருன்னா, அவரோடதையும் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சொல்லுங்க. படிங்க. ராஜா மூர்த்னா பிரதிகிருஹீதம் வச சித்தி தர்ஷிணஹ பிராமணஸ்ய சித்தி தர்ஷினா. இன்னும் இருக்கா? தத்ப்ரவிஷதி யுக்தமதா இராவதி சேடி ச. அது அடுத்தது. இராவட்டி உள்ளவரா. சோ இவன் எப்படி சொல்றாருன்னா, இது வந்து ERC உங்களுக்கு. பிரதிகிரகீதம் வச்சா சித்தி தர்ஷனா தர்ஷினா பிராமணஸ்ய. சித்தி தர்ஷினா, சித்தி சக்சஸ் காண்பிக்க கூடிய பிராமணஸ்ய வச்சா, பிராமணனுடைய வாக்கியமானது மூர்த்னா பிரதிகிரகீதம், என் தலையால சிரமேற்கொண்டு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். சிரமேற்கொள்கிறேன்னா மூர்த்னா பிரதிகிரகீதம், என் தலையால நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். எது அப்படியே நீ வந்து எனக்கு பின்னாடி நடக்க போற விஷயத்தை நீ வந்து எனக்கு சொல்லிட்டே இப்போ, அப்படிப்பட்ட உன் பிராமண வச்சனத்தை நான் வந்து ஏத்துக்கிறேங்கிற. சோ பின்னாடி நடக்க போறது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஹி இஸ் வெரி ஈகர் டு மீட் ஹர். அது ரொம்ப தெரியறது கிளீனா. அதெல்லாம் வந்து இந்த கேரக்டர் ஆஃப் இது. ஆக்சுவலி ஒரு நமக்கு என்னன்னா, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் துஷ்யந்தன் அண்ட் அக்னிமித்ரன் ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க வந்து சாகுந்தலம் படிக்கிறச்சே, இவர் ரொம்ப ஓவர் ஈகரா இருப்பார் இந்த அக்னிமித்ரன். வேற அங்க துஷ்யந்தன் வந்து ஒரு காம்பீர்யம் இருக்கும் அவருடைய கேரக்டர்ல. அதுதான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் ட்ராமாக்கும் ஃபைனல் அட்டெம்ப்ட் ஆஃப் அ ட்ராமாங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப அழகா தெரியும் இந்த டிஃபரன்ஸ் இந்த டூ. இது வந்து ஒரு ஜாலியா அப்படி போகும், அவ்வளவுதான். சோ பிரதிகிரகீதம் வச்சஹா சித்தி தர்சனஹா. அடியேன், இங்க பின்னாடி வந்து இவர் ராஜா வந்து இராவதியினால போச்சுண்டு தள்ளி விட்டுடுவான்னு நினைக்கிறேன். அதை கூட இங்க தூச்சிப்பிக்கிறாரோன்னு தோணும். ஏன்னா இராவதி அவருக்கு மனைவி தான், ரெண்டாவது மனைவி. ஆமாமா, ஆமா. பின்னாடி இராவதி, அவ காலாலேயே உதச்சிட்டு போவா. ஆமா, அவ வந்து இப்ப காலில் விழுவர் ராஜா, அப்ப வந்து இராவதி காலால உதச்சிட்டு போவா. சோ அதையும் குறிக்கிறது. ஏன்னா மூணு வைஃப் சொல்லியோ, மூணு பேரும் அதே பண்றா அதான் அப்படின்னு. ரைட் ரைட். சோ பிரதிகிரகீதம் வச்சா சித்தி தர்சனஸ்ய. நீ சோ நீ வந்து பின்னாடி நடக்க போற விஷயத்த சொல்றேங்கிறதுனால அதை நான் அப்படியே தலையில வாங்கிக்கிறேன். சோ இன் அதர் வேர்ட்ஸ், ராஜா இங்கே வந்து மாளவிகா தன்னுடைய மாளவிகாவுக்கு தான் காந்தனா ஆக போறோங்கிற விஷயத்த ராஜா சொல்றார். விதூஷகன் வந்து வேற விதத்துல சொல்ல போறார். ஸோ அதனால நடக்க போறது வேற இல்லையா? இராவதி இதுதான் நடக்க போறது இங்க அப்படின்னு. கரெக்ட் தான், அது மறந்து போயிடுது எனக்கு. ஸோ தத பிரவிஷதி யுக்த மதா. இந்த யுக்த மதான்னா அவ வந்து குடிச்சிருக்கா, அதனால ஒரு மத இன்டாக்சிகேஷன், அதனுடன் உள்ள நுழையறா. அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவள் இராவதி. ஸோ அவ உள்ள நுழையறா சேட்டியோட. இராவதி சேட்டி நிபுணிகே சுணோமி பகுஷ மதஃ கிள ஸ்திரீஜனஸ்ய மண்டனமிதி அபி சத்யஹ லோகவாதஹ அயம். மதஹ் கிள ஸ்திரீதனஸ்ய விசேஷ மண்டனம் இதி. அதை மார்க் பண்ணிக்கோங்க ERC. ஸோ சேட்டி நிபுணிக்கே, இந்த இராவதியினுடைய சேட்டி ஃப்ரெண்ட் வந்து இந்த நிபுணிகா பணியாள், அதே சமயத்தில் அவள் வந்து ஃப்ரெண்டும் ஒரு சகி. அந்த நிபுணிகாவை கூப்பிட்டுட்டோ, ஸ்ருணோமி பகுஷக, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மதஹா, இந்த ஒரு மதம், அதாவது ஒரு மயக்கம்ங்கிறது வந்து ஸ்திரீ ஜனசிய பெண்களுக்கு மண்டனம் இதி, விசேஷ மண்டனம் இதின்னு சில சமயம் இருக்கும். ஒரு அது இன்னும் ஒரு அலங்காரமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரணத்தை விட இந்த ஒரு இதை சாப்பிட்டுட்டு, இது மத்தியபானத்தை சாப்பிட்டுட்டு வரக்கூடிய ஒரு இன்டாக்சிகேஷன் ஒரு அலங்காரம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அபி சத்தியா லோகவாதாயம், இது வந்து சத்தியமா லோகவாதமா? லோகவாதம்னா ரூமர். இது வந்து லோக, இது பொய்யா இல்ல உண்மையா? நிபுணிகா பிரதமம் லோகவாதே ஏவ அத்ய சத்யஹ சம்வ்ருதஹ. இவன் வந்து கிளியர் ஜால்ரா கேஸ், அதனால எல்லாம் அவ சொல்றதுக்கு எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இவளுக்கு உகந்ததாக தான் சொல்லிட்டு இருக்க போறா. ரைட்டா? முதல்ல வேணா அது ரூமரா தெரியறது இருந்திருக்கலாமா இருக்கும், லோகவாதகா ஒரு பிரவாதமா இருந்திருக்கலாம். அத்ய சத்திய சம்வ்ருத்தகா, இன்னைக்கு வந்து சத்தியமா ஆயிடுத்து அப்படின்னா இராவதிக்கு அது பொருத்தமா இருக்கு, அது அலங்காரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இராவதி சங்கீர்த்தன சம்சினாலம் ஸ்நேஹேன கதய குத இதானிம் அவகந்தவ்யஹ தோளாகிரகம் பிரதமம் கதஹ பர்த்தா நவேதி. சங்கீர்த்தன சம்சினா ஸ்நேஹேன அலம். சங்கீர்த்தன சம்சினா ஸ்துதி பண்றதுனால ஒரு சந்தேகமா இருக்கு இந்த ஸ்னேகம்ங்கிறது. ஸ்னேகம் இருந்ததுன்னா ரொம்ப நீ ஸ்தோத்திரம் பண்ணன்னா அது வந்து ஒரு சந்தேகத்தை உண்டுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகம் போல இருக்கு. அந்த ஸ்னேகத்து போறோம். ஸ்னேகேன அலம் கதைய சொல்லு. குதஹா இதானியம் அவகந்தவ்யா, எங்கேருந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது ராஜா முதல்ல தோலாகிரகத்துக்கு போயிட்டாரா இல்லையான்னுட்டு. ராஜா முதல்ல இது இந்த வந்து நாயகன் முதல்ல போயிட்டான்னா அவனுடைய ஈகர்னஸ் தெரியும். நாயிகா அப்புறமா வரான்னா அவள் வந்து மெதுவாக வரா அவளுக்கு ரொம்ப இல்லை. நாயிகா முதல்ல போயிட்டான்னா இட் இல் சீம் ஆஸ் இஃப் ஷீ இஸ் டூ ஈகர். அது இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல ராஜா போயிட்டாரா இல்லையாங்கிறது நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறா. குதஹா இதானீம் அவகந்தவ்யா, அறிந்து கொள்ள முடியும் எதுக்கு? தோலாகிரகம் பிரதமம் பர்த்தா கதா நவா இதி, ராஜா முதல்ல போயிட்டாரா இல்லையான்னு. இதுக்கு அந்த ஊஞ்சல் இருக்கிற இடத்துக்கு. நிபுணிகா பட்டின்யா அகண்டிதாத்து பிரணயாத்து. எப்படி இது யார்கிட்ட இருந்து தெரியும்னு கேட்டா இவ உடனே என்ன சொல்றா? உன்னிடத்துல ஒரு அகண்டிதாது அசைக்க முடியாத ஒரு பிரணய காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் கட்டாயம் முதல்ல போயிருப்பார்னு. அகண்டிதம்னா துண்டிக்கப்படாதது ஒரு பிரேமை. ஹி இஸ் நாட் ஷிஃப்டட் அட்டென்ஷன் டு எனிபடி எல்ஸ். அதனால உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத அல்லது துண்டிக்கப்படாத ஒரு பிரணயம் காரணமாக என்ன முந்தின லைன்லேருந்து எடுத்துக்கோங்கோ, தோலாகிரகம் பிரதமம் பர்த்தா கதா இதே அவகந்தவ்யான்னு விடணும். சரியா? அது அதோட கனெக்ஷன். இராவதி அலம் சேவையா மத்தியஸ்ததாம் பிரதிகிரிய பண போறோம். சேவை மத்தியஸ்ததாம் பரிகிரிய நடுநிலைமை ஒரு நடுவர் மாதிரி நின்று நீ இப்போ சொல்லு எனக்கு போயிருப்பாரா மாட்டாரா அவ்வளோதான். மத்தியஸ்ததாம்னா ஒரு நியூட்ரல் பொசிஷன் எடுத்துட்டு பரிகிரிய பண கூறு. நிபுணிகா வசந்த உபாயன லோலுபேன ஆரிய கௌதமேன கதிதம் துவரதாம் பட்டினி. சரி, வசந்த உபாயன லோலுபேன வசந்தோத்சவத்துல கொடுக்கற ஒரு கிஃப்ட் வேணும் அதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு லோலுபேன லோலுபகான கிரீடி அதுக்கு ஒரு ஆசைப்பட்டு கொண்டு யாரு கௌதமேன கதிதம் ஆரிய கௌதமேன அந்த விதூஷகனால கூறப்பட்டது. முதல்ல வந்து ராஜா போயிடுவார்னுட்டோ அந்த ஊஞ்சலுக்கு. அதனால துவரதாம் பட்டினி, நீங்க சீக்கிரம் வாங்கோ. இராவதி அவஸ்தா சதிருஷம் பரிக்ரம்ய செடி மதேன க்ளாம்யமானம் க்ளாம்யமானம் ஆத்மான பார்ய புத்திர தர்ஷனே ஹிருதயம் துரயதி சரணௌ புனர்ன மம பிரசரதஹ. ஆர்ய புத்திர தர்ஷனேன சேட்டி அவஸ்தா சதிருஷம் பரிக்ரம்ய. இவ இராவதி வந்து அவஸ்தா சதிருஷம்னா அந்த மத அவஸ்தா குடிச்சதுனால உண்டான என்ன ஒரு போக்கு இருக்குமோ அது போல அதுக்கு ஏத்த மாதிரி அவ அப்படி சுத்தி வந்துட்டு சேட்டி மதேன கிளாமியமான ஆத்மானம் ஆரியபுத்திர தர்சனே ஹிருதயம் துவரையதி. மதம் அந்த இதனால மத்தியபானம் குடிச்சதுனால இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் வந்து அந்த பிரபாவம் என்ன வந்து அப்படியே கிளாமியமானம் ஒரு மெதுவாக்குகிறது என்ன, அது வந்து என்ன போக விடாது, ரொம்ப ஒரு ஸ்லோ டவுன் பண்றது என்னுடைய பேச. ஆனா ஹிருதயம் என்ன பண்றது, ஆரியபுத்திர தர்சனே ராஜாவை பார்க்கணுங்கிறதுல ஹிருதயம் துவரையதி, ஹிருதயம் என்னை ஆத்மானம் துவரையதி சீக்கிரப்படுத்துகிறது, கிளாமியமானம் ஆத்மானம் துவரையதி. ஸோ ஹிருதயமானது என்னுடைய ஹிருதயம் ஆரியபுத்திர தர்சனே ராஜாவை பார்ப்பதில் மதேன கிளாமியமானம் ஆத்மானம் மதத்தினால் மெதுவாக செல்லுகின்ற என்னை ஆத்மானம்னா தன்னை எடுத்துக்கணும். இங்கே ஆத்மா
மனசு சோலு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாதீங்க. ஸோ இது வந்து கிளாம்யமானம் ஆத்மானம்னா சரீரத்தோடு அந்த தன்னை சொல்றது. துவரையதி சீக்கிரப்படுத்துகிறது. சரணவு புனகா ந மம பிரசரதா, மம சரணவு புனகா என் ரெண்டு காலும் போக மாட்டேங்கிறது ந பிரசரதா. அவ்வளவு சீக்கிரமா மனசு இருக்கிற வேகத்துக்கு கால் போகல. சரணவு புனகா ந மம பிரசரதா, என் கால் வந்து போக மாட்டேங்கிறது, ஆனா ஹிருதயம் வந்து துவரையதி. நனு தோலா கிரகம் பிராப்தே ஸ்வஹா. நம்ம ரெண்டு பேரும் ஸோ பிராப்தா அகம் பிராப்தே ஆவாம். ஸோ ஸ்வஹாங்கிறச்சு அஸ்மி ஸ்வஹா, அதனுடைய அந்த வர்ப் அது. ஓகே, ஸோ ஸ்வஹா தோலா கிரகம் அந்த ஊஞ்சல் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இராவதி நிபுணிக்கே ஆர்யபுத்திர அத்ரன திருஷ்யதே. அவர் காணுமே இங்க நிபுணிக்கே. நிபுணிகா பட்டினி அவலோகயது பரிஹாச நிமித்தம் குத்ராபி அதிருஷ்டேன வர்த்ரா பவிதவ்யம் இமம் பிரியங்கு பிரியங்கு லதா பரிக்ஷிப்தம் அசோக சிலாபட்டம் பிரபிஷாவக. இல்லை பட்டினி அவலோகயத்து, நீ பாரு அவர் பரிகாச நிமித்தம் ஒரு வேடிக்கை காரணமாக எங்கேயாவது அவர் ஒளிஞ்சின்னு இருப்பார். அதிருஷ்டேன பர்த்ரா பவிதவ்யம், தன்னை வந்து மறைத்து மறைஞ்சின்னு இருப்பார். இமம் இந்த அசோக சிலாபட்டம், அசோக மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிலாபட்டம் பெஞ்ச் இருக்கோ இல்லையோ, அந்த அது வந்து எதை சுத்தி இருக்கு? பிரியங்கு லதா பரிக்ஷிப்தம், பிரியங்கு என்ற ஒரு கொடியினால் பரிக்ஷிப்தம் சூழப்பட்டு இருக்கக்கூடிய அசோக அசோக மரத்தின் கீழ் இருக்கும் சிலாபட்டம் அந்த ஒரு கல்லு கல் மேடை, அது அது இருக்கிற இடத்துக்கு நம்ம பிரவிஷாவாக நுழைவோம். ஸோ எங்கேயாவது அவர் மறைஞ்சின்னு இருப்பார் பார்ப்போங்கிறார். இராவதி ததா, இராவதி ததா நிபுணிகா விலோக்கிய அவலோகயத்து பட்டினி சூதாங்குரம் விசின்வய விசின்வத்தியோ பிபீலிகா பிபீலிகா பிபீலிகாபிஹி பிபீலிகாபிஹி தஷ்டம். சோ இது வந்து இஆர்சி நிபுணிகா அவளும் வந்து பார்த்துட்டு அந்த, ஏன்னா இந்த அசோக சிலாபட்டத்துல தானே இப்போ மலவிகாவும் பகுடாவளிகாவும் உட்காந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா காலுக்கு. அப்போ அதை பார்த்த உடனே அவளையோ கையது பட்டினி பாரு ராணி சூதாங்குரம் விசின்வத்தியோகோ, சூதாங்குரம் மாம்பூவை யோசிச்சுட்டே இருக்கிற நம்ம பிபீலிகாபிகி தஷ்டம், எறும்புகள்னால கடிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறா. ஸோ இது என்ன, இது வந்து இது அப்பிரஸ்துத பிரசம்சா. என்ன சூதாங்குரம் விசின்வத்தியோகோ, ஒரு மாம்பூவை யோசிச்சுட்டே இருக்கும், மாந்துளிர் மாந்துளிரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கு நம்மளை இது வந்து என்ன, ராஜாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறச்சு இங்கே மாளவிகாவும் பகுடாவளிகாவையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு வண்டாத விஷயம் இல்லையா. ஸோ இங்கே இவா ரெண்டு பேரும் மீட் பண்ணணுங்கிறதுக்காக பிளான் பண்ண போக அங்கே மாளவிகா வேற வந்துட்டான்னா அது சரிப்பட்டு வராது. டெஃபினட் வந்து ரூமர் இருக்கும் இந்த இதில், அவ ரெண்டு பேரும் பேசிண்டாலோ இல்லையோ அந்த பிரவேசகத்தில் ரெண்டு சேட்டையும் பேசிக்கிறத பார்த்த உடனே ராஜாவுக்கு அந்த மாளவிகா மேல ஒரு ஆசைங்கிறது தெரியுது. அது வந்து பிரபலமா இருக்கணும். ஸோ கண்டிப்பா இராவதி காது வரைக்கும் எட்டியிருக்கணும் ஓரளவுக்கு. அதுக்காக இவ நிபுணிகா சொல்றா. ஸோ சூதாங்குரம் விசின்வத்தியோகோ, மாம்புவை பத்தியே மாந்தளரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாம நம் நம் நம்மளை பிபீலிகாபிகி தஷ்டம், நம்மை நம்மை ஆமா நம்மை பிபீலிகாபிகி தஷ்டம். அந்த ஆக்சுவலி நாம் பிபீலிகாபிகின்னு வரணும். ஸோ இது வந்து ஆவையோகோ விசின்வத்தியோகோ ஆவையோகோ பிபீலிகாபிகி தஷ்டம்னு உங்களுக்கு வந்து இது பாவே பிரயோகம் இல்லையா, எறும்புகளால் கடிக்கப்பட்டது அப்படின்னு. ஆமா அது வரணும். ஆனா ஆமா தேர்ட் கேஸ் வருது இல்லையா, ஆவையோகோ சரீரம் தஷ்டம்ங்கிற மாதிரி வரணும். இராவதி கதம் இவ எப்படி சொல்லு
அவளுக்கு இன்னும் விஷயம் தெரியல, ஏன்னா அவ பார்க்கல மாளவிகாவை. நிபுணிகா ஏஷ அசோக பாத பச்சாயாயாம் பச்சாயாயாம் மாளவிகாயா பகுளபாலிகா சரணாலங்காரம் நிர்வர்த்தயதி. இங்கே அதோ ஏஷா அசோக பாதப சாயாயாம், அசோக மரத்தினுடைய சாயா நிழலில் மாளவிகாவுக்கு பகுளாவளிகா சரண அலங்காரம் நிர்வர்த்தயதி, கால அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இராவதி இராவதி சங்காம் ரூபயித்வா அபூமிரியம் மாளவிகாயாக கதமத்ர தர்க்கயசி. இது இவளுக்கு சந்தேகம் வருது, சங்காம் ரூபயித்வா சந்தேகம் வரும்படியாக வந்து நடிக்கிறா, அபிநயம் காமிச்சுட்டு அபூமிரியம் மாளவிகாயாக, மாளவிகா இருக்க வேண்டிய இடமே இல்லையே இது, கதமத்ர தர்க்கயசி நீ என்ன நினைக்கிற? அபு இது விஆர்சி அபூமிரியம் மாளவிகாயாக, அபூமிகிங்கிறச்ச இங்கே இந்த இடத்துல, அதாவது தோளா கிரகத்துக்கு பக்கத்துல இந்த அசோக மரம் இருக்க வேண்டிய இடத்துல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு வேற வேலை இருக்கணுமோ இல்லையோ? நிபுணிகா நிபுணிகா தர்க்கயாமி தோல பரிபிரஷ்டயா சருஜ சரணயா தேவி அசோக தோஹ தோஹத அதிகாரே மாளவிகா நியுக்தே இதி அன்யதா கதம் தேவி ஸ்வயம் தாரிதம் நூபுர நூபுரயுகுலம் யுகலம் பரிஜனஸ்ய நூபுர யுகலம் நூபுர யுகுலம் யுகலம் மாத்திக்கணும், யுகலம் யுகலம் நூபுர யுகலம் பரிஜனஸ்ய அப்யனுஜ்ஞாஸ்யதி. இவ நிபுணிகாக்கு இப்ப தெரிஞ்சுடுத்து என்னன்னா, தர்க்கயாமி நான் என்ன நினைக்கிறேன்னா, தோலா பரிபிருஷ்டையா அந்த ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்து சர்வஜ சரணையா கால் அடிபட்டதுனால அப்படி இருக்கும் தேவ்யா தாரிண்யா தாரிணியினால் அசோக தோஹத அதிகாரே மாளவிகா நியுக்தா, அந்த அசோக மரத்துக்கு தோஹதம் செய்வதுங்கிற ஒரு அதிகாரத்துல மாளவிகாவானவள் நியமிக்கப்பட்டாள் என்று ஈதி தர்க்கயாமி என்று நான் நினைக்கிறேன். கால் அடிபட்டுடுத்து அதனால மாளவிகா பண்ணட்டோம்னு சொல்லியிருப்பா, அந்யதா இல்லைன்னா தேவி தானே காலில் போட்டு இருக்கக்கூடிய இந்த சலங்கைய இவளுக்கு போடுவாளா? ஒரு பரிஜனசிய அபியனுஜாசியதி கதம், எப்படி அவ வந்து பர்மிஷன் கொடுப்போம், அபியனுஜாசியதினா ஒரு அனுமதி கொடுப்போம். அந்யதா இல்லையேல் கதம் எவ்வாறு தேவி தாரிணி ஸ்வயம் தாரிதம் தான் போட்டுக்கொண்டிருக்கும் நூபுர யுகலம் அந்த சதங்க ரெண்டு சலங்கைகளை பரிஜனசிய தன்னுடைய வேலையாள் அவளுக்கு சேவகிக்கு அபியனுஜாசியதி போட்டுக்கொள்வதற்கு ஒரு அனுமதி கொடுப்போம். மகதி கலு அஸ்யாஹ சம்பாவனா. இஆர்சி மகதி கலு அஸ்யாஹ சம்பாவனா, இது வந்து பெரிய ஆனர் இல்லையா அவளுக்கு, ஒரு பெரிய கௌரவம். எது அப்படின்னா இந்த தாங்கால போட்டுருந்த தன்னுடைய நூபுரத்தை ஒரு பரிஜனசிய கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய கௌரவம். நிபுணிகா நிபுணிகா கிம் அன்விஷத்தே பர்த்தா, கிம் அன்விஷத்தே பர்த்தா, நீ என்ன தேடலியா அவரை அப்படிங்கிற, அதாவது இது ஒண்ணும் இல்ல ஒரு கான்வர்சேஷனை மாத்துறதுக்காக வந்த வேலையை நம்ம பார்ப்போம், அது தனியா நடக்கட்டும்ங்கிற மாதிரி. இராவதி சகி நமே சரணான்வயதஹ ப்ரவர்த்ததே, சரணௌ அன்யதஹ ந ப்ரவர்த்ததே, மதஹ மாம் விகாரயதி ஆசங்கிதஸ்ய தாவது அந்தம் கமிஷ்யாமி ஸ்தானே கலு காதரம் மே ஹிருதயம். இது வந்து நடுவுல வேற இருக்கணும், இதி மாளவிகாம் நிர்வர்ணிய ஆத்மகதம் வரணும் அந்த கடைசி லைன் மாத்திரம். சரி படிப்போம். இராவதி ஆமா இதுக்கு முன்னாடி வந்து பிராகிருதி போர்ஷன் இருக்கு, ஆமா பிராகிருதத்துலதான் இருக்கும் டைரக்ஷன். ஆமா சோ இந்த முந்தின லைன்ல கிம் அன்விஷ்யதே பர்த்தா அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்கு, இன்னொரு ரீடிங் என்னன்னா கிம் புனர் ந அன்விஷ்யதே பர்த்தா, ரெண்டு விதமும் ஒட்டி வரும். என்ன ராஜாவை தேடலியா அப்படின்னு கேட்கலாம், ராஜாவை தேடுறியா அப்படின்னுட்டு கேட்குற மாதிரி ரெண்டுமே ஒட்டி வரும். ஆமத்தும் ஷீ இஸ் டைவர்ட்டிங் ஹர் அட்டென்ஷன். சகி
மே சரணம் அந்யதா ந பிரவர்த்ததே, என்னுடைய இரு கால்களும் அந்யதா வேறு பக்கம் செல்லவில்லை. மதஹா மாம் விகாரயதி, இந்த மயக்கம்ங்கிறது என்னை வந்து மாறுதலாக ஆக்கிறது, எம் இல்லைன்னா மனோபி கிமப்பி விசாரயத்தின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா மனசு என்னமோ யோசிக்கிறது அப்படின்னு ஒன்று. இல்லை மதஹா, இந்த குடிச்சதுனால அதனுடைய எஃபெக்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய மாறுதலை மனசில் கொடுக்கறது, என்னென்னலாமோ வந்து தாட்ஸ் வருதுங்கிறா. ஆசங்கிதஸ்ய தாவது அந்தம் கமிஷ்யாமி. இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா, அதாவது மாளவிகா காலுக்கு பக்குலாவளிகா அலங்காரம் பண்ணின்னு இருக்கிறச்சே, அதுவும் இதே சமயத்தில் நான் வரக்கூடிய சமயத்திலேயே அவளும் அங்கே இருக்கான்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ சந்தேகப்பட்ட விஷயத்தில், விஷயத்தினுடைய ஆசங்கிதஸ்ய, சந்தேகத்துக்கு உட்பட்டதான விஷயத்தினுடைய அந்தம் கமிஷ்யாமி தாவது. ஸோ அதனுடைய லெட் மீ சீ டு இட்ஸ் எண்டு, இந்த கடைசி வரைக்கும் என்னங்கிறத தீர விசாரிச்சுடலாம் அப்படின்னுட்டும் அங்கேயே நிற்கிறா. மாளவிகாம் நிர்வர்ணிய, மாளவிகாவை நன்கு பார்த்து விட்டு ஆத்மகதம் மனசில் சொல்லிக்கிறா. இது இப்போ இம்பார்ட்டண்ட் லைன், ஸ்தானேகலு காதரம் மே ஹிருதயம். கரெக்டான இடத்துல தான் என் மனசு இங்கே வந்து காதரம்னா ஒரு பயந்ததாக இருக்குது. காதரம்ங்கிறதுக்கு லிட்ரல் மீனிங் என்னன்னா கவர்டுன்னு அர்த்தம், கோழத்தனம்னு. இங்கே கோழத்தனம்ங்கிறத விட ஒரு ஒரு பயம், ஒரு அச்சம், என்னடா அப்படி ஒரு நேரடல் இருக்குமோ இல்லையோ. கரெக்டாக தான் என் மனசில் வந்து இந்த மாதிரி கரெக்டான இடத்தில், ஸ்தானே கலு யுக்த ஸ்தானே ஏவ மம ஹிருதயம் காதரம், ஒரு நேரடலோடு இருக்குது. ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, கண்டிப்பாக ராஜா இவ்வளோ பிடிக்க போகிறது ராஜாவுக்கு அப்படின்னு இவளுக்கு வந்து என்னமோ தோன்றது, ஒரு இன்ஸ்டிங்க்ட் தானே அது. அந்த ஃபெமினைன் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது கொஞ்சம் ஹை தான் எல்லாருக்கும். மாளவிகாயை சரணம் தர்ஷயந்தி அபி ரோச்சதே தே ராகரேக அவிநியாசா, ராகரேகா விநியாசா. ஆமா, ராகரேகா விநியாசா. மாளவிகாயை சரணம் தர்ஷயந்தி, மாளவிகாட்ட காலை காமிச்சுட்டு அவளுடைய காலையே. அபி ரோச்சதே, உனக்கு அப்பினா கிம், ரோச்சதே கிம் அப்படின்னு கேட்கறது கேள்வி. ஸோ தே உன்னுடைய ராக ரேகா பூச்சு, அந்த வர்ணம், வர்ணத்தினுடைய லைன் வரைஞ்சிருக்கேனே அதனுடைய விநியாசா வைச்சித்திரியம், விநியாசாங்கிறச்சு அதை போட்டிருக்கிறது, வரைஞ்சிருக்கிற விதமானது உனக்கு வந்து பிடிச்சிருக்கா. அபிரோச்சதே தே, தேங்கிறது துப்பியம், துப்பியம் தே வருது, அது ஃபோர்த் கேஸ். மாளவிகா சகி ஆத்மனஹ சரணைதி லஜ்ஜே ஏனம் பிரசம்சிதும் தேன பிரசாதன கலாயாம் அபிவினிதாசி. இது கேனன்னு இருக்கணும், கேனன்னு மாத்திக்கோங்கோ. கேன, யாரு உனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கான்னு கேக்குறா. ஸோ மாளவிகா வந்து இப்போ அழகா இருக்கான்னு பக்குலாவளிகா கேட்கறச்சு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறச்சு. சகி ஆத்மனஹா சரணஹா, என்னுடைய காலு அப்படிங்கிற காரணத்தினால, இதி ஏனம் பிரசம்சித்தும், இந்த ஏனம் சரணம் பிரசம்சித்தும், இந்த காலை பிரசம்ச புகழ்வதற்கு வெட்கப்படுகிறேன். லஜ்ஜே, என் காலும் இல்லையோ, நானே என் காலை பற்றி சொல்லிக்கூடாது, அதனால காலை நான் வந்து வர்ணிக்கலை. நீ போடுற அந்த கலை இருக்கு பாரு, அது வந்து ரொம்ப அழகா இருக்கு, யார்கிட்டேந்து கத்துன்ருக்க. ஸோ கேன, யாரினால் கற்பிக்கப்பட்டவள், அபிவினிதாசி, எதுல பிரசாதன கலாயாம், இந்த அழகுபடுத்துவது என்ற இந்த கலையில் யாருனால் நீ வந்து, பை ஹூம் ஹவ் யூ பீன் இனிஷியேட்டட்னு அர்த்தம், அபிவினிதாசி யார்கிட்டேந்து நீ கத்துன்ருக்க. பக்குலாவளிகா, இதுதான் வந்து இப்ப கான்வர்சேஷனை பார்க்கணும். அப்படியே ஒரு ஒரு ஸ்மூத்தா ராஜாவோட பேரை கொண்டு வந்து இவளுடைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இப்போ. பக்குலாவளிகா அத்ராஹம் பர்த்துஹு சிஷ்யாஸ்மி. பர்த்துஹு, ராஜாவினுடைய சிஷ்யானா? ராஜா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி அலங்காரம் பண்ணணும்னுட்டு. விதூஷகா துவரைய
தாவத் ஏனாம் குருதட்சிணாயை. துவரைய தாவத்து ஏனாம் குருதட்சிணாயை, குருதட்சிணை கொடுப்பதற்காக ஏனாம் இந்த பகுலாவளிக்காவை துவரைய சீக்கிரப்படுத்து. அப்படின்னா நீ சீக்கிரம் போய் அவள்கிட்ட குருதட்சிணையை கேளு. சி, இந்த எந்த கான்வர்சேஷன்லையுமே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து ராஜா இப்போ நுழையணும். திடுதப்புனா வந்து நிற்க முடியாது, விஷயமும் புரிஞ்சுண்டாகணும். அதனால மறைஞ்சு நின்றுட்டுருக்கார். மாளவிகா மனசில் என்ன இருக்குங்கிறது தெரியணும். இப்போ அதுக்கு வந்து எந்த ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ளே நுழையிறதுன்னு பார்க்குற. விதூஷகனா ஒரு ஒரு சமயத்தில் நீ உள்ளே போ உள்ளே போன்னு சொல்ல போகிற, ராஜா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் கரெக்டான சமயம் பார்த்து நுழையிறதுக்கு. ஸோ துவரைய தாவது ஏனாம் குருதட்சிணாயை அல்லது துவரஸ்வ இதானீம் குருதட்சிணாயை, ரெண்டு ரீடிங், ரெண்டுமே உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் இஆர்சி தான் அது. ஸோ உன் குருதட்சிணையை வாங்கறதுக்காக நீ போ அப்படிங்க. மாளவிகா திஷ்டியா ந கர்விதாசி, அதாவது திஷ்டி, நல்லவேளை நீ வந்து கர்வத்தோடு இல்லை. உனக்கு வந்து குரு, சி குருவை வந்து வசத்தியா சொல்ற நீ. நான் தான் நன்னா, நானே தான் கத்துண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு பதில குரு தான் எனக்கு வந்து வசத்தின்னு சொல்ற பாரு. அதனால திஷ்டியா, நல்ல வேளை உனக்கு வந்து கர்வம் இல்லை, ரொம்ப ஒரு வினயத்தோட இருக்க நீ. ஆமா, ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் அட் த சேம் டைம் அவ வந்து ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு கேரக்டரா இருக்கும். ரொம்ப ஒரு இது கிடையாது, அலங்காம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். வெரி வெரி சிமிலர் டு சகுந்தலா, ஆனா சகுந்தலாவை விட கொஞ்சம் யங்கரா இருக்கும் உங்களுக்கு அந்த துடுக்குத்தனமா இருக்கு. ஆமா ஆமா. பகுலாவலிகா உபதேசானுரூபௌ சரணௌ லப்த்வாத்ய தாவத் கர்விதா பவிஷ்யாமி. ராகம் விலோக்கிய ஆத்மகதம் ஹந்த சித்தம் மே தூத்யம் பிரகாஷம் சகி ஏகஸ்ய தே சரணசிவாசிதோ ராகநிக்ஷேப கேவலம் கேவல முகமாருத லம்பயிதவ்ய அதவா பிரவாதமேதஸ்தானம். ஸோ உபதேச அனுரூபம், நான் கத்துண்ட உபதேசம் இருக்கு, அதாவது என்ன நான் பாடம் கத்துண்டேனோ இல்லையோ அதுக்கு உகந்ததான இந்த கால் கடச்சதுனால இப்போ எனக்கு கர்வமா இருக்கு. ஸோ லப்த்வா அத்ய தாவத்து கர்விதா பவிஷ்யாமி. ஸோ சரியான அந்த பாத்திரம் அறிந்து அப்படிங்கிற மாதிரி நான் 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 கத்துண்ட வித்தையை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அனுரூபமா ஒரு பர்சன் கிடைக்கணும். அந்நிய உபசங்கராந்தின்னு இருக்கோம் இல்லையோ, ஃபஸ்ட்டு அங்கத்தில் படித்தோம், கத்துண்ட வித்தையை இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. அந்நிய உபசங்கராந்தின்னு அழகாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவார். அது மாதிரி இல்லையா கணதாசன். ஆமாம். ஸோ அந்த உபதேச அனுரூபவ் சரணவும் லப்த்வா, நான் கத்துண்ட விஷயத்திற்கு உகந்ததான கால்களை அடைந்த காரணத்தினால அத்திய இன்று தாவது கர்விதா பவிஷ்யாமி, இன்னைக்கு நான் வந்து ஐ கேன் பி ப்ரௌட். ஹந்த சித்தம் மே தூத்தியம், இது ராகம் விலோக்கிய அந்த காலில் இருக்கக்கூடிய வர்ணத்தை பார்த்துட்டோ. ஆத்மகதம் சித்தம் மே தூத்தியம், நான் தூத்தியா, தூதனுடைய காரியமானது, தூதசிய காரியம் தூத்தியம், அந்த தூத்தியாக இருக்கக்கூடிய வேலையானது இப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடுது, ஒரு பலனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி, அதாவது அந்த ஒரு இது வந்துருத்துங்கிற the trail to talk about raja alya and the oru nulaivu vandurthu ipo. Sakhi ekasya te charanasya avasitaha raga nikshepaha. So actually raja vandu solli thandara illaya nu theriyadu, ena raja kootu oru oru velakariga vandu ipdi dhaan vandu kaala pottu idu pannanum alangaram pannanum nu solli theruvara theriyala. Ana இவ வந்து அந்த ராஜாட்டே இருந்து கத்துண்டேன்னு சொன்னது இப்ப ராஜா உள்ள நுழைஞ்சு ஒரு விஷயம் பேசுறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைச்சு கொடுத்து, அதுதான் அவளுடைய தூத்தியினுடைய வேலை. சித்தம் மே தூத்தியம்ங்கிறான். அப்போ சகி ராகம் விலோக்கிய பிரகாஷம் இப்ப வெளியில சொல்றா சகி மாளவிகாட்ட, ஏகசிய தே சரணசிய அவசிதா ராக நிக்ஷேபா, ஒரு காலுக்கு ராக நிக்ஷேபா பூச்சு வைப்பதுங்கிறது பூசுவதுங்கிறது முடிஞ்சுடுத்து, கேவலம் இப்ப என்ன பாக்கி, முக மாறுதா லம்பைதவ்யா, வாயினால ஊதணும், அதாவது உஃப் உஃப்னு ஊதி அது காயணமோ இல்லையோ
அல்லது அதுவா பிரவாதமேதத் ஸ்தானம், ஏதத் ஸ்தானம், இந்த இடம் யாரோடதுன்னா பிரவாதம், காற்றினுடைய ஸ்தானம் இது, அதனால காத்தே அதை வந்து காய வச்சுடும். சரியா? சகே பஷ்ய ஆர்திராலக்தகம், அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.